சொல்றது புரியுதா புரியலையா உனக்கு? புரியுது. என்ன கேக்குறீங்க நீங்க? சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? என்னென்ன இருக்கு? கடலை எண்ணெய் இருக்கு. கடையில ஆர்டர் தெரியலையா? யார் யாருன்னு கேக்குறீங்க? என்ன பண்றது என்ன இருக்கு? சூடா சூடா என்ன இருக்கு? என்ன சூடா சட்டில இருக்கு? என்ன சாப்பிடுறீங்க நீங்க? என்ன வேணும்? சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறப்பா. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா இல்ல சாப்பிட ஏதாவது வேணுமா? சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குங்க? சட்டில இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். சொல்றது புரியுதா புரியலையா உனக்கு? புரியுது. என்ன கேக்குறீங்க நீங்க? சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? என்னென்ன இருக்கு? கடலை எண்ணெய் இருக்கு. உங்களால சாப்பிட முடியாதுங்க. நீங்க சாம்பார் சாதம் இருக்கு, பரட்டா இருக்கு. சாம்பார் சாதம் இருக்கு, பரட்டா இருக்கு. என்ன வேணும்? பசியில இருக்கிறேன், செம்ம காண்டாயிரும். சரிங்க சரிங்க. என்ன வேணும்? கரெக்டா கேளு. ஓகே சொல்லுங்க. இப்படிதான் ஒரு கஸ்டமர் இப்படிதான் நீ வந்து கேப்பியா? சொல்லுங்க ஐயம்மா, என்ன வேணும்? சாம்பார் சாதம் சாப்பிடுறீங்களா மேம்? சாம்பார் சாதம், பரோட்டா, எண்ணெய் இருக்குதா? இருக்குதா கொண்டா. அப்புறம் எண்ணெயை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என்ன வேணுமா இல்லை சாம்பார் சாதம் வேணும் உங்களுக்கு? சரி சாரிங்க, விடுங்க. உங்களுக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குடா? சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குங்க, உங்களுக்கு என்ன வேணுங்க? ஐயோ நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. கரெக்டா, சாம்பார் சாதம் இருக்கு, எடுத்துட்டுமா? எடுத்துடா. அதுக்கே முறைக்கிறீங்க. A few moments later. ஒரு சாம்பார் சொல்றீங்கிறது ஒரு சாம்பார் சொல்றீங்கிறது அங்கிருந்து வந்துட்டீங்க. சாப்பிடுங்க. சாம்பார் சாதம் கேட்டுங்க, நான் வச்சுட்டேங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் உனக்கு? கத்திரிக்காய் பச்சடி வேணுமா? ஏங்க கத்துறீங்க, வியாபாரம் பார்க்குற இடத்துல முறைக்காதீங்க, மூக்கு கீழே வந்துட போதுங்க. எனக்கு தெரியாது. புதுசா வேலைக்கு வந்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சாம்பார் சோறு எப்படி தொட்டுப்பாங்க? வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஆம்லெட், ஆஃபைல், ரீஃபைல், ஆனியன், முட்டை தோசை, கறி தோசை, ஊத்தாப்பம்?
முதல்ல சொல்லிருக்கலாம்ல சாம்பார் சாதம் தான் இருக்கும் சொன்னேன். சாம்பார் சாதம் தான் இருக்கு, ஆனா எங்க மைண்ட்ல நிறைய இருக்கு, அதை நாங்க சொல்லுவோம், வர்ற கஸ்டமர்ட்ட சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கிற சாம்பார் சோறு தான் இருக்கு. இப்ப என்னடா பிரச்சனை இருக்கு? நீங்க சாப்பிடுங்க. தண்ணி வேணுமா? தண்ணி கொண்டா. கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? தெளிவா சொல்லுங்க. தண்ணி தண்ணி கேன வரலங்க, வேணா சாப்பிட்டுட்டு இருங்க, வந்துரும். எது இப்படி சாவுறதா என்ன? தண்ணி ஓடடா. ஓடதனே ஏன்டா இப்படி சாவே பண்றா? ஏங்க இது அழுகுறீங்க? இருங்க, ஏங்க இருங்க இருங்க, ஏங்க தண்ணி இருங்க, தண்ணி தானங்க தரங்க, இருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க என்ன இருங்க தரங்க, ஐயோ ஐயோ. நான் நடிப்பு நடிக்கிறீங்களா நீங்க? சாப்பிடணும். இல்ல நீங்க நீங்க வர்றேன்னு தெரியல, பெரிய ஆண்டாள வச்சிருப்பேன், நீங்க வர்றேன்னு எனக்கு தெரியலங்க. நல்லா இல்ல, ஒரு லாடி சோறு, ஒரு லாடி சோறு திமிங்க போலருக்கு. பின்னாடி நிக்கட்டுமா? சாப்பாடு பாத்தங்க, எப்படி சாப்பிடுறீங்க? கிளவிக்கு போய் வர முத்தம் கொடுச்சு. சாரி எங்க பிள்ளைங்க எல்லாம் பாய்ங்கிறோம். ஆயா ஆயா, எங்க ஊர்ல ஆயான்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல கிளவி தெரியலங்க எனக்கு. இல்ல இல்ல சாரி, உட்காருமா? ஓனர் பார்த்தா திட்டம், நான் ஓனரே கிடையாது. சாரிமா, இப்பதான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். சாரிமா, இந்த பையன் இருக்குல்ல, இந்த பையன் இருக்குதுல்ல, பாடுவா. சூடா அடுப்புல நெருப்பு இருக்கு, எடுத்து விட்டுவான். நீங்க தான் சூடா கட்டிக்க, சூடா சூடா இதாங்க இருக்கு, வேற என்னங்க இருக்கு? என்ன இருக்கு எடுத்து விட்டுமா? அங்க போய் சாக்கடை இருக்கு, முண்டு விட்டுமா? என்னங்க என்ன இருக்கு, என்னங்க எடுத்து வாங்க? சரி சரி, கோவப்படாங்க, சாப்பிடுங்க. ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடும் போது யாரும் கோவப்படக்கூடாது, சாப்பிடுங்க. மாமியார் எடுத்து எல்லாத்தையும் சீக்கிரம், வேற யாராவது சாப்பிட்டு வெளியே துரத்து விடுவாங்களா? சாப்பாடு மறுபடியும் முதல்ல இருந்தா கொஸ் அடிச்சீங்களா? முறைக்காதீங்க, ஏங்க மூக்கு உடச்சிருவேன்னு சொல்லிட்டாமா?
கருமம் கருமம் மாடு எதையோ ஏதோ ஏதோ எதையோ மேஞ்சி வச்ச மாதிரி இருக்கு. அப்படியே ஏதோ எதையோ மேஞ்சி வச்ச மாதிரி இருக்கு. போ போ போ, நீ காசு கொடுக்கணும், கிளம்பு போ. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல். காசு கொடுக்காம ஓசியில் கொண்டு போக வரதுக்கு நம்ம பேச்சு. அம்முக்கு டும்முக்கு அம்மாடி டும்மாடி குடுப்பா குடுப்பா டம்பா டம்பா அம்முக்கு டும்முக்கு